அஸ்லாம் அலைக்கும். தேர்ஸ்டே மார்னிங் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக கும்பகோணம் கிளம்பியாச்சு. நான், அம்மா, என் தங்கச்சி மூணு பேர் தான் போனோம். அஷை தூக்கிட்டு போக கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. தீபாவளி டைமாக இருக்குது, ஒரே ரஷ்ஷாக இருக்கும், அவனை வச்சுட்டு சரி வருமான்ட்டு ஒரே யோசனையாக இருந்துச்சு. போயிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அஷுக்கு ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அவனோட ட்ரெஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு, பத்தவே இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ட்ரெஸ் போடுறப்பெல்லாம் இப்போ அழுவ ஆரம்பிச்சிடுறான். அதனால் கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு ட்ரெஸ் வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு சீமாட்டிக்கு தான் போயிருந்தோம். சீமாட்டி கடவுளையும் ஃபுல்லாக க்ரௌடு தான், பட் சீமாட்டியை விட ஆனந்தமில் ரொம்ப க்ரௌட், காலையே வைக்க முடியல அந்த அளவுக்கு க்ரௌடு. உள்ள போய் கிட் செக்ஷனில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. போய் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருச்சு. சாரீ கலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சாஃப்டாக சில்க் சாரீ, மைல்டாக டிசைன் சாரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரம்ஜான் அப்போ கடைக்கு போனோன்னாக்க கடை ஃபுல்லாக பல 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 பலன்னு இருக்கும். பட் தீபாவளியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக சாஃப்ட் சில்க் சாரீ, பூனம் சாரீ, லைட் டிசைனர் சாரியாக வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எதுவும் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாததுனால ட்ரெஸ் சைடு இந்த சாரீ செக்ஷனுக்கெல்லாம் போல போய் எதையும் பார்க்கவும் இல்லை. அஷுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு சீமாட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சீமாட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ ஆனந்தம் போகணும். ஆனந்தம் போகிறதுக்கு வண்டி எதையுமே உள்ளே அலோவ் பண்ணல, ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. சீமாட்டி இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ஃபுல்லாக கடைதான் ரோடு ஃபுல்லாக. சீமாட்டிலேருந்து வெளியில் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு நடந்தே தான் ஆனந்தம் வரைக்கும் போகணும். ஃபுல்லாக ஷாப் தான். அந்த ரோட்டில் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரோட் சென்டரில் ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு எல்லாமே சீப் ரேட்டில் தான் சேல் பண்ணாங்க. கைலி ஒரு கைலி 100 ரூபா, 3 டவல் 100 ரூபா, அந்த மாதிரி நிறைய சேல் பண்ணாங்க. எல்லாமே 100 ரூபீஸ், 200 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சேல் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலில் போய் ஷாப் பண்ணாலும் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்பிங்கில் ஷாப் பண்ணுறது ஒரு தனி ஜாலி தான். ரொம்ப நல்லா பார்கிங் பண்ணி பண்ணி கம்மி பண்ணி வாங்கினாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போய் கொஞ்சம் அஷுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவனை வச்சு நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கூட்டத்தில். அதனால் ரொம்ப நேரம் இந்த கூட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், சீசன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்மெண்ட்டில் தான் இந்த பைக் வச்சுருந்தாங்க. ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேன்ட்டு ஒரே சண்டி. இப்போ தான் அழுது அடம்பிடிச்சி ஜாமான்லாம் கேட்க தெரியுது. பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லாம் வாங்குவோம் அஷுக்காக. திங்ஸ் வாங்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே லஞ்ச் வாங்கிக்கிட்டாச்சு. அஷு தான் ரொம்ப டயர்டாயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு காட்டுறேன். இதெல்லாம் அஷுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு, சீமாட்டியில் ரஃப் யூஸ்க்காக அஷுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. அப்புறம் 3 நைட்டி 500 ரூபான்னு சொல்லிட்டு ரோட் சைட் ஷாப்பை சேல் பண்ணாங்க, வாங்கியிருக்காங்க. கிளாத் எப்படி இருக்குது தெரியல. அப்புறம் 5 மேட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் டேபிள் கவர் வாங்கியிருந்தாங்க 150, நல்ல லென்த்து, அவ்வளோதான். அப்புறம் என் சிஸ்டர் 250 ரெண்டு டாப்ஸ் வாங்கியிருந்தாங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷாலாம் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.